ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 27 அப்டேட்ஸ் பிக் பேட்ஸ் அண்ட் பொக்கேட்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம பொக்கே கொடுக்குற அளவுக்கு யாருமே ஒன்றும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலங்க. ஸோ அடுத்த டாப்பிக்கான பிக் பேட் போயிடலாம். இன்றைக்கி நம்ம யாருக்கு பிக் பேட் கொடுக்க போகிறோன்னு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு தாங்க. எப்படினாலும் அவர் லாக்டவுனை எக்ஸ்டெண்ட் தான் பண்ண போகிறாருன்றது எல்லாருக்குமே ஒரு 90% வந்து நம்மளே கணிச்சிட்டோம். அவர் பேச வேண்டிய டாப்பிக்கிலான எக்கனாமி எப்படி சரி பண்ணுவோம், இதுக்கப்புறம் டெய்லி வேஜஸ் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு எப்படி ஃபுட்டு போய் சேரும், சின்ன சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் கம்பெனிஸ்க்கு வந்துட்டு எந்த மாதிரி நம்ம சப்சிடி கொடுக்க போகிறோம், எப்படி நம்ம டெஸ்டிங்ஸை வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கதை விட இன்னும் ஜாஸ்தியாக பண்ண போகிறோம், இதை பற்றிலாம் எதுவும் பேசவே இல்லைங்க. இதுக்கு முன்னாடி அவர் டிவியில் வந்து பேசினப்போ நமக்கு ஒன்றும் பெருசாக இன்ஃபெக்டட் கேஸ் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1000 cases வந்து 3 states இருக்குது. ஓவராலாக வந்து 8300+ போயிடுச்சு. வெறும் நான் வந்து இன்ஃபெக்டட் கேஸ் சொல்கிறேன், க்யூர் ஆனது சொல்லலை. ஸோ இந்த டைம்லேயும் வந்துட்டு வெறுமனே வந்து 20 நிமிஷமாக வந்துட்டு நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிட்டு செல்ஃப் அப்ரிஷியேஷன் பண்ணிவிட்டு மக்கள் வந்து இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அதெல்லாம் பேசிட்டு ஸ்டேட்ஸுக்கு எந்த மாதிரி ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம், ரிலீஃப் ஃபண்ட்ஸ் கொடுக்குறோன்றதை பற்றி பேசவே இல்லை. எக்கனாமி டவுன் ஆகிட்டு போகுது, உயிர் தாங்க ஃபஸ்ட்டு முக்கியம், அது இல்லை நான் சொல்லலை. ஆனாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வெளியிலேருந்து வேறு யாராவது ஷேர்ஸ் வாங்கிடாமல் கவர்மெண்ட் வந்து சின்ன சின்ன கார்பரேஷனுக்கு வந்து சப்சிடி கொடுத்து அவங்களோட ஷேர்ஸ் அவங்களே வாங்கி வச்சுருக்கணும். ஆல்ரெடி வந்து HDFCயோட ஷேர்ஸை வந்து சைனா வாங்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய லாஸஸ் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் எப்படி கண்டெயின் பண்ண போகிறோம்னு அவர் பேசவும் இல்லைங்க. அண்ட் பிஎம் ரிலீஃப் ஃபண்ட்க்கு வந்துட்டு எத்தனையோ கோடி வந்துகிட்டே தான் இருக்குது. அதில் எவ்வளோ வந்துச்சுன்னு அவர் சொல்லவும் இல்லை. அது யாருக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறோன்னு சொல்ல அதுக்கான பிளானுமே அவர் கொடுக்கவே இல்லை. அண்ட் அவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்துச்சுல்ல, அதை வந்து எப்படி டார்கெட் பண்ணுறோம், யாரை டார்கெட் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஃபண்ட்ஸ் யார்கிட்டலாம் போய் சேரும், எவ்வளோ நாளில் போய் சேரும், இதை பற்றி ஒரு விஷயம் அவர் பேசவே இல்லை. நான் என்னமோ அவரை சும்மா வம்பு கிழக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க. உண்மையாகவே இந்த பிக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பால் வண்டியிலேருந்து ரோட்டில் ஸ்பில்லான பாலுக்காக மனுஷனும் அங்கே இருக்க ஸ்ட்ரே டாக்ஸும் வந்துட்டு எப்படி அதை பிரித்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது நீங்களே பாருங்கள். இதை விட வந்து பசி கொடுமையில் இந்த லாக்டவுன் டைமில் நாடு இருக்குன்றதை விளக்கவே முடியாதுங்க. இதே தான் நம்ம பா சிதம்பரம் ஐயாவும் சொல்லியிருக்காரு அவரோட ட்வீட்டில், கவர்மெண்ட்டை காசு நிறையா இருக்குது ஆனால் கொடுக்க தான் மாட்டேன்றாங்க. ரகுரம் அபிஜித் பானர்ஜி அவங்கள மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் ஐடியாஸ் எல்லாருமே வந்து சிவகங்கை அதில் ஊதுனா பிபிபி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவரும் ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ரிலீஃப் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் பற்றி பேசாமல் மக்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்ட்டு ஒரு 7 டாஸ்க் கொடுத்துக்கிட்டு அவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் எதுவுமே பண்ண மறக்கிறதுனால கண்டிப்பாக அவருக்கு பிக் பேட் கொடுத்தே ஆகணுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம 52-inch ஹல்க் அவெஞ்சரை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அந்த பக்கம் இன்னொரு அவெஞ்சர் இருக்கார், அவரையும் பார்த்துடலாம். கேப்டன் அமெரிக்கா இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா இந்த கொரோனா வைரஸ் காரணமே வந்து சைனா தான் ப்ளேம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு பாயிண்டில் வந்துட்டு அங்கேயிருந்தால் நமக்கு சப்ளைஸ் வரும்னு தெரிஞ்ச உடனே ஈஸா அப்படியே அடங்கிட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா WHO தான் இதுக்கெல்லாம் காரணம், அவங்க முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுக்கல ஆச்சா அப்படின்ட்டு இருந்தார். மக்கள் கிட்டேருந்து பெருசாக ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அது அப்படியே விலகிட்டு இப்போ யாரை கை காட்டுறாரு அப்படின்னா ஒபாமாவை கை காட்டுறாரு. என்னடா இது, 4 வருஷமாக இவர் தானே பிரசிடெண்டாக இருக்கார், இப்போ என்ன ஒபாமாவை கை காட்டுறேன்றீங்களா? இதே டவுட் தான் எனக்கும் வந்தது. சரி நான் என்ன நினச்சேன்னா நியூயார்க் சிட்டியில் ஒபாமா வந்து ஏதோ சீக்ரெட் மிஷின் வச்சு 2 லட்சம் பேரை இன்ஃபெக்ட் பண்ணிட்டார் போல இருக்கு ஓவர் த நைட் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அவர் சொன்ன ரீசன் நீங்கள் கேட்டிங்கன்னா நமக்கே பயங்கர ஷாக்காக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்த H1 ஸ்வைன் ஃப்ளூ அந்த டைமில் வந்துட்டு ஏதோ நிறைய ரூல்ஸ் போட்டிருந்துருக்காரு ஒபாமா, டெஸ்டிங் அந்த டைமில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா போட்டிருந்துருக்காரு. அதனால தான் இப்போது இவங்களால சீக்கிரமாக டெஸ்ட் பண்ண முடியல, நிறையா டெஸ்ட் பண்ணவும் முடியலையா, அதனால ஒபாமாவை காரணம் கட்டியிருக்காரு. இப்போது அந்த டெஸ்டிங் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாராம், அந்த ரூல்ஸ்லாம் மாற்றி எழுத போகிறாராம், வேக வேகமாக அவர் டெஸ்ட் எடுக்க போகிறாராம், அமெரிக்கா கொரோனா அப்படிலேருந்து வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்குறப்போ எனக்கு கவுண்டமணியோட ஜோக் ஒன்று தான் ஞாபகத்துக்கு வருது, இனிமே நீ பிபிபி. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஃபோர்ஸி பண்ணாமல் இருக்கிற நம்ம அவஞ்சருக்கு அடுத்த பிக் பேட் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் யூஸ் போயிடலாங்க. கெனடியன் ஹைஸ்கூல் வந்து அமெரிக்காவில் இருக்குங்க. அங்கே வந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஹாட்லைன் நம்பர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹாட்லைன் நம்பரில் யார் கால் பண்ணாலுமே வந்துட்டு அவங்களுக்கு ஜோக்ஸு, பாசிட்டிவான விஷயம், மோட்டிவேஷனல் மெசேஜ், எஜுகேஷனல் மெசேஜஸ், அப்புறம் இந்த மாதிரி லாக்டவுனில் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நல்ல நல்ல பாசிட்டிவ் மெசேஜஸாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆல்ரெடி ஐசோலேஷனில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ் ஆகுது. இது ஃப்ரீ ஹாட்லைன் நம்பர், ஸோ யார் வேணாலும் ஃபோன் பண்ணி பேசலாம். அண்ட் அவங்க வந்து இதுக்கு இன்புட்ஸ் வந்துட்டு யார் வேணாலும் தரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜாய் ஃபார் ஆல் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை வந்துட்டு நீங்கள் கூட போய் உள்ளே போய் ஜோக்ஸு இல்லை நல்ல ஒரு மெசேஜ் மோட்டிவேஷனல் மெசேஜஸ்லாம் கொடுக்கலாம். இது வந்து நார்த் அமெரிக்கா ஃபுல்லாக அவங்க கொண்டு போகணும் தான் அவங்க ஆசைப்பட்றாங்க. இதனால் கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தனியாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லாக்டவுன் பீரியட் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியட். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபோன் பண்ணி இன்னொரு வாய்ஸை கேட்டாலாவது அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் இதுக்கு நம்ம பாராட்டு கொடுத்தே ஆகணுங்க. ஃபன் ஃபேக்ட்ஸ் போயிடலாம். நீங்கள் நம்ம ஜென்ரலாக வந்துட்டு கார் எடுத்து வெளில போனோன்னா உடனே இறங்கி லாக் பண்ணிவிடுவோம். ஆனால் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு டவுட் வரும், உண்மையாக லாக் பண்ணோமா லாக் ஆச்சா இல்லையான்னு. அப்புறம் அங்கேருந்து நம்ம அடித்து பார்ப்போம், அது ஒர்க் ஆகாது, அட என்னடா இது அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுட்டு போனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கீ எங்கே வச்சு பண்ணி பார்த்துருப்பீங்க, இல்லை இங்கே வச்சு பண்ணி பார்த்துருப்பீங்க, காரும் லாக் ஆகும்.
அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னு தெரிஞ்சுன்னா அதை என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோவில் நம்ம கொடுத்த பிரிக் பேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இல்லைனாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் யூ ஆல் பி சேஃப், டேக் கேர், ஸ்டே ஹோம், சேவ் லைஃப்ஸ், பை.